को नाम बंधः कतमेष आगतः कतं प्रतिष्ठास्य कतं विमोक्षः को सावनात्मा परमः क आत्मा तयोर्विवेकः कतये कत कतमे तदुच्यताम् को नाम बंधः कतमेष आगतः कतं प्रतिष्ठास्य कतं विमोक्षः को सावनात्मा परमः कहात्मा तयोर्विवेकः कतमेतदुच्यताम्। எதுக்கு ரெண்டு தடவை போச்சு? முதல் தடவை கடைசியில் லைன் தப்பாக எடுத்தான். இல்லை, இது வந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய ஸ்லோகம். துர்லபம் திரயமே வைத்த ஃபஸ்ட்டு ஸ்லோகம் என்ன? வாசுதேவேந்திரில் அகண்டம் சர்வ வேதாந்த சித்தாந்த, அது மனப்பாடம் பண்ண வேண்டிய ஸ்லோகம். அப்போ துர்லபம் திரயமே வைத்தது மனப்பாடம் பண்ண வேண்டிய ஸ்லோகம். அதுக்கப்புறம் வந்து சித்தஸ்ய சுத்தையே கர்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய ஸ்லோகம். அதுக்கப்புறம் வந்து இந்த கோணாம பந்தகா மனப்பாடம் பண்ண வேண்டிய ஸ்லோகம். சரியா? சிலதெல்லாம் மனப்பாடம் பண்ணால் நமக்கு பின்னாடி வந்து நிதித்தியாசனத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இது மனப்பாட பகுதி. எஸ்பெஷலி இந்த ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணிடும். ஃபஸ்ட்டு ஸ்லோகமும் தியான ஸ்லோகம் சொல்லி சொல்லி நமக்கு மனப்பாடம் ஆகிடும். நீங்களே உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அது மனப்பாடம் ஆகிடும். இந்த ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணணும். ஏன் இந்த ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா, முத்து ரத்தனக்கல் மாதிரி 7 கேள்வி சிஷ்யன் கேட்குறான். நீங்கள் எந்த டெக்ஸ்ட் எடுத்துட்டாலும் எப்படி எடுத்துட்டாலும் கொஸ்டின் அண்ட் ஆன்சராக தான் இருக்கும். உபநிஷதே அப்படி தான் இருக்குது. மற்ற எல்லா பிரகரண கிரந்தமும் மேக்ஸிமம் கொஸ்டின் ஆன்சர் பேட்டர்னில் தான் இருக்கும். அப்போ கொஸ்டின் அண்ட் ஆன்சர், கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னா ஏன் இந்த சிஸ்டம் வந்து ஆச்சாரியாலும் கிரந்தம் பண்ணாலும் ஒரு கேள்வி பதிலாக ஏன் பண்ணுறா அப்படின்னா, இது வந்து கேட்கப்படணும், கேட்கப்பட்ட கேள்விக்கு சொல்லப்பட வேண்டிய பதில் இது. நீங்களே சொல்லுங்க. கேள்வியில் நான் கேட்க மாட்டேன், நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே. குருவுக்கும் தெரியாது அவன் ஞானத்தை அடைஞ்சானா இல்லையான்னு, சிஷ்யனுக்கும் தான் ஞானம் அடைஞ்சோமா இல்லையான்னு தெரியாமல் போடும். கேள்வி கேட்கணும், கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கணும். அப்படியா, சரி நான் இனிமேல் டெய்லி 2 கேட்குறேன் சுவாமி. அப்படி இல்லை, கேள்வி வரணும், கேள்வி கேட்கணும். கேள்வியே எனக்கு வந்ததில்லை, பரவாயில்ல வெயிட் பண்ணுங்க, கேள்வி வரும். சின்சியராக படிங்க, கேள்வி கண்டிப்பாக வரும். இன்னைக்கு கார்த்தால் கிளாஸில் வந்து ஒரு அற்புதமான கேள்வி ஒரு ஸ்டூடெண்ட் ஃபோன் பண்ணி கேட்டான். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் கிளாஸுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான கேள்வி, அதை வந்து நான் அப்புறம் ஆன்சர் பண்ணுறேன்ட்டேன், ஏன்னா இந்த கிளாஸுக்கு வரணும் அப்படின்னு. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட், கேள்வி கேட்கணும். நான் நிஜமாகவே இதை புரிஞ்சுட்டேனா இல்லை, சம்டைம்ஸ் நமக்கு என்னென்னா அது ஐநோ அந்த ஐநோ ஆட்டிடியூட் இருக்குல்ல, அது என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கும் வெளியில். ஓகே ஓரளவுக்கு புரிகிற மாதிரி நான் புரிஞ்சுடுது அப்படின்னு சொல்லிவிடுவோம். இந்த இடத்துல மட்டும் அப்படி இல்லை. இந்த இடத்துல வந்து ஒரு வார்த்தை யூஸ் பண்ணோம், என்னென்னா ப்ரூட்டலி ஹானஸ்ட்டாக இருக்கணும். புரிஞ்சுடுத்தா, நிஜமாகவேவா புரிஞ்சுடுது, மூஞ்ச பார்த்தா புரிஞ்ச மாதிரியே இல்லை, இப்படி திட்டுவோம்ல, அந்த மாதிரி நாம் நம்மளுக்கு வந்து புடம் போட்டு பார்த்துக்கணும் புரிஞ்சுடுத்தா. அதுக்குன்ட்டு இதோடைய ஃப்ளிப் சைடு வந்து இல்லை, நமக்கு என்ன ஒன்றுமே புரியல, எனக்கு இதெல்லாம் புரியாது, அந்த சைடு போயிடக்கூடாது. அது வந்து வேதாந்தத்துக்கு சத்ரு. எனக்கு எங்கே சாதன சதுஷ்டியம் இருக்கா இன்னும் தெரியல, இன்னும் பண்ணல, எனக்கு இதெல்லாம் புரியாது சுவாமி, ஏதோ போட்டு வைக்கிறேன், அடுத்த ஜென்மம் இந்த கை இப்படி போச்சுன்னா நான் இத்தனை நாள் காட்டியாச்சு கையை மேலே. சங்கராச்சாரியார் சாஸ்திரம் என்ன சொல்கிறது, இப்படி காட்டுறா கொஞ்சம் போர், நான் மேலே இருக்கிறவன் தான் எல்லாமே நீ தான் அப்படின்னு காட்டுன்ற. எல்லாம் அவன் பார்த்துப்பான். அந்த அவன் யார்? மதிநலம் எவனவன், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன். எவனவன்? மதிநலம். மதியினுடைய நலம் எது? மதியினுடைய நலம் என்ன? எந்த மதி சாஸ்திரத்துக்கு சரணாகதி ஆயிருக்கோ அது மதியோடைய நலம். சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜ. சாஸ்திரத்துக்காக மற்ற எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு, மற்ற எல்லா தர்மம்னா என்ன? எல்லா விதமான விஷயங்கள் எல்லாம் சாதன சாத்தியங்கள் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் மோட்சத்துக்காக இல்லை. மோட்சத்துக்கு சாஸ்திர பட்டன பாட்டனம் தான் ஒரே வழின்னு மகா வாக்கிய விசாரத்துக்கு வருது. சர்வதர்மான் பரித்தியஜ, அது பேர் மதிநலம்னு பேர். அந்த மதிநலம் ஏற்படணும். மதிநலம் ஏற்படுறது எது மூலமாக ஏற்படும் அப்படின்னா கேள்வி பதில்கள் மூலமாக எது ஏற்படும். ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பேட்டர்ன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் உங்கள் எல்லாருக்கிட்டையும் என்ன நான் சொல்லியிருக்கேன், ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க. திடீர்னு குக் பண்ணும்போது நமக்கு ஒரு கொஸ்டின் வரும், ஆஃபீஸில் வேலை பண்ணும்போது ஒரு கொஸ்டின் வரும். குயிக்காக அந்த கொஸ்டினை லாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று, அதனுடைய பதில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடச்சிரும். இன்னொன்று, ரொம்ப நாள் அந்த கேள்வி அன்ஆன்சர்டாக இருந்ததுன்னா கேட்குறதுக்கு சௌரியமாக இருக்கும் இல்லை அது. அப்புறம் ஒரு அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஆஃப்டர் 4 year கோர்ஸ், இந்த 4 வருஷ கோர்ஸில் மொத்தம் நான் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டேன், எவ்வளோ கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணேன், ஆன்சர் கிடச்சிருக்கு எனக்கு அப்படின்னு ஒரு லாக் வச்சுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் சில்லி கொஸ்டினாக கூட இருக்கலாம். சில்லி கொஸ்டின் அப்படின்றது நம்ம கொஸ்டின் நமக்கு சில்லியாக இருக்கும். குருக்கு என்றைக்குமே எந்த கொஸ்டினும் சில்லி கிடையாது. புரியுறதா? நீங்கள் கேட்குற கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது என்ன லெவலில் வேணால் இருக்கலாம். சரி, அதனால் கேள்வி பதில் ஃபஸ்ட்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் இந்த சிஷ்யனானவன் இது மட்டும் குரு சொன்ன விஷயத்தை வச்சுட்டு ஒரு 7 கேள்விகள் கேட்குறான். அந்த ஒரு கேள்வியோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது என்ன மீன் பண்ணுறாங்கிறத நம்ம ஒன்றுன்னா பார்ப்போம். கோ நாம பந்தஹா, பந்தம் என்றால் என்ன? பந்தம்னா என்ன? 100% இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும் அப்படின்னு நமக்கு தெரியுமா? ஆனால் பந்தம்னா என்ன? ரொம்ப லிமிட்டடாக சொல்கிறேன். ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டுருக்கோம். அந்த கம்பெனியில் செட்டால் வேலையை விடணும். பார்த்தா அந்த கம்பெனிக்காரன் கொடுத்த காசை வச்சு நம்ம ஏதாவது டிகிரி படிச்சிருப்போம், மேலே 5 வருஷம் பாண்டு போட்டிருப்போம். ஒரு பந்தத்தில் மாட்டின்னு இருக்கேன் சுவாமி, நகர முடியாது அடுத்த 3 வருஷம். அது போட்டோம். இன்னொரு ஒரு பந்தம் சொல்கிறேன் என்னென்னு, ஆஃபீஸ்காரன் செம்ம நாக்கில் நரம்பு இல்லாமல் திட்டிடுறான்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை போடா நீயும் ஆச்சு உன் வேலையும் ஆச்சு அப்படின்னு தூக்கி போட்டு வரணும். அப்படி மைண்டு வரும். அடுத்த மாதம் இஎம்ஐ இருக்கு. உடனே என்ன பண்ணுவான் தெரியுமோ, அந்த பேங்க் வெப்சைட்டுக்குள்ளே போய் அது ரீபேமெண்ட் ஸ்கெட்யூல்னு ஒன்று இருக்கும். இன்னும் எவ்வளோ மாதம் இருக்குதுன்னு பார்ப்போம். 240 months இப்போ தான் 22 months முடிஞ்சிருக்கும். பாக்கி 218 months பாக்கி இருக்குது. 218 monthsனால் எவ்வளோ வருஷம் அப்படின்னு தண்ணி குடிச்சிட்டேன். சார் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா ஐம் சாரி அப்படின்னு திருப்பி போய் இதெல்லாம் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தெரியும். கல்யாணம் பண்ணின்னு வந்துடுவோம். ஏ காவோ பிவோ மஜா கரோ, ஹனிமூன் போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, ஒரே ஹாப்பியாக இருக்கும். ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஆறு மாதமும் மாமியார் என்ன பண்ணுவா, கண்ணா நீ வேணா கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கோ, ஒன்றும் தப்பு இல்லை, நான் மற்ற மாமியார் மாதிரி கிடையாது, ஐ எம் வெரி வெரி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு அதில் அத்தே நீங்கள் காஃபி குடிச்சலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. 2 பேரும் ஒருத்தருக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அந்த ப்ரெஷர் இருக்கும். அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி சுகமாக போயின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஏம்மா கொஞ்சம் எழுந்து நீ தான் பார்த்துருக்கக்கூடாதா, நான் எங்கே எழுந்துக்கிறது, நீங்கள் நீங்கள் எனக்கு காத்தால நைட்டு எத்தனை மணி மட்டும் படுத்தேன் நான், ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருக்கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்ற அந்த கட்டாயம் நீங்கும் போது என்ன ஆகிடும் அப்படின்னா, செம்ம திட்டுவா ஒரு நாளைக்கு அப்போ அந்த மருமாவை பொண்ணுக்கு ஐயோ எங்கடா வந்து மாட்டின்னு இருக்கோம், இனிமேல் இதானே நம்ம லைஃபு அப்படின்னு தோணும். அப்படின்னு தோணும். திருப்பியும் போக முடியாது, இதுவும் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் வந்து வீரா வரப்பா வேண்டிடுவோம், நான் மலை ஏறி வரேன் பெருமாளே, இது எப்படியா முடி, இது எப்படியா முடிச்சு கொடு அப்படின்னு பயங்கரமாக டீல் பேசிடுவோம் கோபமாக. அதுவும் காலப்போக்கில் அது நடந்துருமா? அது வந்து நம்ம வேண்டிக்கிறச்சே இன்டெலிஜென்ட்டாக வேண்டிக்கணும். வெங்கடேஷ் பெருமாள் நெக்ஸ்ட்டு 1 வீக்குள்ளே பண்ணினா நடந்து ஏறி வருவேன், இல்லைன்னா பஸ்ஸில் தான் வருவேன். அந்த மாதிரிலாம் வேண்டிக்கணும். நம்ம பாட்டுக்கு நீ இதை முடிச்சு கொடு நான் வேண்டிக்கிறேன். அவர் பாட்டுக்கு அவர் ஸ்வீட் டைமில் ஒரு 5 மந்த்ஸ் கழிச்சு எப்படி இருந்தாலும் நம்ம நினச்சது முடிஞ்சிடும். அப்போது நம்மளும் மறந்து போயிடுவோமா? கூட இருக்கிறவன் விடமாட்டான், நீ வேண்டிண்டிய மறந்து போயிட்டியா அப்படிமா அட்வோ அப்படின்னு. சரி நடந்து ஏறுறோமே, நடந்து ஏறி அப்படி கஷ்டப்பட்டு அந்த காலி கோபுரத்துக்கு போவோம். கீழியவும் திருப்பி போகிறதுக்கு தெம்பு கிடையாது, நடந்து போகிறதுக்கு. இப்படி பார்த்தா மேலே இப்போ தான் வந்து ஒரு மலை முடிஞ்சிருக்கு, இன்னும் திரும்பி போயிட்டே இருக்கணும், மேலே இருக்கணும். அந்த மாதிரி லைஃப்பில் நமக்கு வந்து ஒரு கட்டத்தில் இருப்போம். அதெல்லாம் பந்தமா இல்லை? எது உண்மையாகவே பந்தம்? அதெல்லாம் ஏற்படுற கஷ்டங்கள் பந்தம் எது? அப்போ சந்தோஷமாக இருக்கிறவன், நம்மளை பொறுத்த மட்டும் இஎம்ஐ இல்லாத இருக்கிறவன் வந்து பந்தம் இல்லாமல் இருக்கானா? அவன் முக்தனா? அவன் ஜீவன் முக்தனா? சாஸ்திரம் சொல்கிற ஜீவன் முக்தனா அவன்? அப்போ உண்மையாகவே பந்தம்னா என்ன? ஹவு டு யூ டிஃபைன் பந்தம்? நான் சொல்ல போகிறதில்லை, ஏன்னா அதான் கேள்வி. அடுத்த கேள்வி, கதம் ஏஷ ஆகதா? எங்கேருந்துப்பா இது வந்தது? சரி, சம்டைம்ஸ் நம்மளால் சால்வ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இந்த கொரோனா வந்த உடனே கோவம் வந்து எப்படிடா வந்தது, எங்கேருந்துடா வந்தது அப்படின்னா ஊஹான் ஊஹான் எல்லோரும் ஊஹான ஊஹான திட்டினான். அதுக்கப்புறம் அதனுடைய ப்ராப்ளம் எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக எடுத்துன்னா ஊஹானை பற்றியோ சைனாவை பற்றியோ நினைக்கிறது கூட ஞாபகம் இல்லை, அதை டோட்டலாக மறந்துட்டோம். இப்போது இதுலேருந்து நம்மளை நாம் எப்படி காப்பாற்றிக்கலாம் தானே இருக்கோம். அப்போ இது எங்கேருந்து வந்தது? இட் இஸ் எ நேச்சுரல் கொஸ்டின். பகவான் படைச்சாரே, பகவான் வந்து படைச்சாரே, படைத்ததெல்லாம் படைத்தான். அவன் யாருக்காக படைத்தான்? ஒருவனுக்கா படைத்தான். இந்த பாட்டு இல்லை 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 அந்த பாட்டு இல்லை. இந்த பாட்டு இல்லை 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 அதாவது இதையும் படைச்சு பெண்களையும் படைச்சு இப்படி தவிக்க விட்டானே என்ன அப்படின்னு கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவனும் என்ன மாதிரி கஷ்டப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்போ எல்லாமே படைச்சான்ல பகவான். ஹே காவோ பிவோ மஜா கரோ என்ஜாய் என்ஜாய், நீ நல்லா இரு நான் நல்லா இருக்கேன், எல்லாம் சந்தோஷமா சந்தோஷமா அப்படியே இருந்து 100 years கழிச்சு செத்து போலாமே. ஏன் இந்த பந்தம் துக்கம் கஷ்டம் அப்படின்றத ஒன்று படைச்சான்? ஸோ பகவான் படைச்சாரா இந்த பந்தத்தை? கேள்வி. கதம் அஸ்ய பிரதிஷ்டா? சரி, படைச்சவன் எங்கேயோ போட்டோம், யூகனாக இருக்கட்டும் சைனாவாக இருக்கட்டும், நமக்கு என்ன இது எப்படி சஸ்டெயின் ஆகி பூண்டே இருக்கு, நிற்கவே நிற்காது போல் இருக்கே. சின்ன வயசில் வந்து ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காரத்துக்கு பட்ட கஷ்டத்துலேருந்து, அந்த சைக்கிள் வந்து நம்ம எப்படியாவது புதுசு வாங்கணுன்றதுக்காக ஓட ஆரம்பித்ததுலேருந்து, இன்றைக்கி வந்து கார் மட்டும் கார் வாங்கணும்னு ஓடின்னு இருக்கேன், இது வாங்கணும்னு ஓடி ஓட்டமான ஓட்டமாக இருக்கேன். ஏதோ ஒன்று நம்மளை துரத்தின்ண்டே இருக்கேன் இந்த பந்தம். இந்த பந்தத்துக்கு ஃபியூல் கொடுத்து அந்த மாஃபியா யார் இந்த பந்தத்தை கண்டினியூஸாக அலைவாக வச்சுருக்கிறது? எனக்கு இல்லை சரி எங்கேருந்தோ வந்துடுதுப்பா போனால் போட்டோம், பட் அது இருந்து பொழைச்சிட்டு ஓடின்னு இருக்கு அப்படின்னா ஒரு கும்பல் அதுக்காக வேலை செய்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா? நம்ம நாட்டில் ஏதாவது ஒன்று தப்பாக நடந்ததுன்னா ஒரு கும்பல் அதுக்காக டெடிக்கேட்டடாக வேலை செய்கிறதுன்னு தானே அர்த்தம். அப்படி இந்த சிஷ்யன் என்ன கேள்வி கேட்குறேன்னா, ஏதோ வந்துடுதுப்பா பந்தம், எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லு, அதுக்கப்புறம் வந்த பந்தம் எப்படி வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது? எல்லாமே வந்து ஒரு நாள் இருந்தால் ஒன்று நாள் இல்லாமல் போய்டுறது இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு நேச்சுரல் டெத் இருக்குது இல்லையா? நம்மளுடைய கஷ்டம் என்ன சொல்லுவோம்? நம்ம எல்லா நாட்டிலையும் எல்லா வீட்லேயும் ஒரு காமன் டைலாக் என்ன? போக போக எல்லாமே சரியாயிடும், போக போக இதுவும் கடந்து போகும், இந்த நிலை மாறும். ஆளாளாளா அது துக்கமாக இருக்கிறச்சா அது கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கிறச்சா இந்த நிலை மாறுமா? ஏன் மாறும்? ஏண்டா மாறும்? ஏண்டா கண்ணு போடுற அப்படின்னு கேட்போம் நம்ம. இந்த நிலை மாறும் வந்து துக்கமாக இருக்கிறச்சே மட்டும்தான் யோசிப்போம் நம்ம. அப்போது இது எப்படி இது வந்து கதம் பிரதிஷ்டாசி எப்படி how is it kept going? What is sustaining this bandham? கதம் விமோக்ஷா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? இதுலேருந்து எப்படி விடுபடுறது? எப்படி கதம் விமோக்ஷா? விடுபடுறதுனா என்ன? அதுலேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு தெரியணும் இல்லையா? அதுக்கப்புறம் கஹா அசௌ அனாத்மா. ஆத்மா நான், அது ஓகே. நான் அல்லாததுன்னு ஒன்று சொல்கிறேன் இல்லை, அந்த நான் அல்லாததுன்றது என்னது? எது நான் அல்லாதது? சிஷியனுக்கு கொஞ்சம் நுணுக்கமாக கேட்குறான் இந்த இடத்துல. என்ன அப்படின்னா, நான் அல்லாததுன்னா எனக்கு தெரியுமே நேச்சுரலாக, இந்த சாரு நான் இல்லை, இந்த பலகா நான் இல்லை, இந்த டேபிள் நான் இல்லை. நான் அல்லாதது நான் அல்லாதது தானே. ஆனால் நான் அல்லாததோடு நான் சங்கம் வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். அப்போ நீ சொல்கிற நான் அல்லாதது எது? சாரி, நீங்கள் சொல்கிற நான் அல்லாதது எது அப்படின்னு குரு கிட்ட கிருபையா ஸ்ரூயதாம். கஹா அசௌ அனாத்மா? பரம ஆத்மா. கஹ பரமக்க ஆத்மா அப்படின்னு இருக்கும். அது பரம ஆத்மா. கஹ பரம் மேலானது, அறிய வேண்டியது, உண்மையானது, த ரியல் திங், த ரியல் ஆத்மா எது? எது எடுத்துண்டாலுமே நமக்கு வந்து ஒரு ரியல் இருக்குது, ஒரு ஃபேக் இருக்குது இல்லையா? ஜெனியூன் டி சீரீஸ் ஜெனியூன், அந்த காலத்தில் கேசட்லாம் கீழே ஜெனியூன் அப்படின்னு போட்டிருக்கோம். அக்மார்க் ஜெனியூன். அப்புறம் இப்போல்லாம் வந்து அந்த 3D ஸ்டிக்கர் ஒன்று ஓட்டுறான். 3D ஒரு பெரிய புத்திசாலித்தனமானு தெரியல எனக்கு. 3D ஸ்டிக்கரும் ஃபேக் பண்ணுவான் அவன் இல்லையா? இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலி ஃபேக் மாதிரியே ஒன்று க்ரியேட் பண்ணுறது இருக்குல்ல. உனக்கு நான் வரச்ச உனக்கு ரேடோ வாட்ச் வாங்கிட்டு வரட்டா இல்லை ஒமேகா வாட்ச் வாங்கிட்டு வரட்டா? லுக்கலைக்கான் இந்த ரேடோ வாட்சுன்னு நான் சொல்கிறேன் இல்லையா? யாருக்காவது தெரியலன்னா அந்த ஒரு வாட்ச் வந்து 2 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா அந்த மாதிரி அதே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரிஜினல் ஒன்று இருக்குது, டூப்ளிகேட் ஒன்று இருக்குது இல்லையா? ஒரிஜினல் ஆத்மா அப்படின்னு சொல்கிறீங்களே, த ரியல் ஆத்மா, அது என்னது? கடைசி கேள்வன்னு தயோர் விவேகா கதம். எப்படி ஒருவன் ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியும்? இந்த விவேகம் எது? ஆத்மா எது அனாத்மா எதுன்னு எப்படி அறிந்து கொள்வது? ஏதத் உச்சியதாம். ப்ளீஸ் இந்த 7 கேள்விக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்களேன். 7 கேள்விக்கு மட்டும். சரி, அது போட்டோம் சுவாமி, இந்த 7 கேள்வி ஓகே. இதுதான் விவேக சூடாமணியோடைய ஆதாரமான ஸ்லோகம்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, இந்த 49வது ஸ்லோகத்தோடைய ஆன்சர் தான் 50 to 581. 580 581 581 இதுதான். அப்போது இந்த என்டையர் டாபிக் விவேக சூடாமணி நம்ம பார்க்கும்போது இப்போ 3வது கேள்வியில் இருக்கும், இப்போ 5வது கேள்வியில் இருக்கும், இப்போ கடைசி கேள்வியில் இருக்கும் அப்படின்னு இந்த 7 கேள்வியை தான் விவேக சூடாமணி அட்ரஸ் பண்ணுறது. இன்ஃபேக்ட் இந்த 7 கேள்வி தான் வேதாந்தத்துடைய சப்ஜெக்ட் மேட்டர். இன்ஃபேக்ட் இந்த 7 கேள்வி தான் நம்ம நடத்திட்டு இருக்கிற 4-year கோர்ஸோட சப்ஜெக்ட் மேட்டர். இன்ஃபேக்ட் இந்த 7 கேள்விக்கான பதிலுக்காக தான் மொத்த வேதாந்தமே இருக்குது. மொத்த வேதாந்தம் என்ன, மொத்த வேதமே இந்த 7 கேள்விக்கு தான் இருக்குது. ஏன் ஆயிரக்கணக்கான ஜென்மா எடுத்து இன்றைக்கி எப்படியோ வந்து இங்கே உட்காந்துட்டுருக்கேலே இந்த 7 கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஜஸ்ட் தி 7 questions. பந்தம்னா என்ன, அது எங்கேருந்து வந்தது, அது எப்படி இருந்துகிட்டே இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து விடுபடுறது என்ன, அனாத்மானா என்ன, ஆத்மானா என்ன, இது 2த்தையும் அப்படி விவேகம் பண்ணுறது. சிம்பிள். இப்போ இதுதான் விவேக சூடாமணியோடைய பரிபூர்ணமான விரிவாக இருக்க போகிறது. ஸோ நம்ம விவேக சூடாமணிக்கான கேள்வி வந்து இதோட சிஷ்ய உபாச்ச முடிஞ்சுடுத்து. திருப்பி அண்ணல் வந்து 480 தான் வருவார். போடுவானா அப்படின்னு கேட்கக்கூடாது, இனிமேல் குரு தான் பேசுவார். கண்டினியூஸாக பேச போகிறார். எது 480 இது நிதித்தியாசனம் முடியறது மட்டும் பேச போகிறார். அதுக்கப்புறம் அவன் வந்து ஓகே முடிஞ்சுடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போது குரு வந்து இந்த கொஸ்டினை அக்னாலேஜ் பண்ணுறார். எப்படி அக்னாலேஜ் பண்ணுறார்? ஸ்ரீ குரு ருவாச்ச தன்யோசி கிருத கிருத்யோசி பாவிதம் தே குலம் த்வயா யத வித்யா பந்த முக்த்யா பிரம்மி பவிதுமிச்சசி. தன்யஹா அசி, யூ ஆர் வெரி வெரி ஃபார்ச்சுனேட், யூ ஆர் வெரி வெரி பிளஸ்ட், நீங்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நிஜமா சங்கராச்சாரியர் சொல்கிற தன்யோசி இந்த கேள்வி நம்மளால் எந்த அழகாக ஸ்ட்ரக்சர்டாக கேட்க முடியலனாலும் இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 7 கேள்விகள் எனக்கு இருக்கிறதா இல்லையா? ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? இந்த 7 கேள்வியில் 3 கேள்வி தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் போய் 1 7 கேள்வியுமே இல்லாமல் இருக்கணும். 7 கேள்வியுமே இல்லாமல் இருந்திருந்தால் இங்கேயும் சரி ஆன்லைன்லேயும் சரி நீங்கள் கிளாஸ்க்கு வந்திருக்க மாட்டேன். 7 கேள்வியும் இருக்குன்னா 7 கேள்வியும் இருக்கும். அது யோசிச்சு பாருங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 7 கேள்வியும் அந்த விவேக சூடாமணியில் வர சிஷ்யனுடைய கேள்வி அப்படின்னு எல்லாத்தையும் ஆப்ஜெக்டிஃபை பண்ண சொல்லியிருக்கேளே, அதையும் நான் ஆப்ஜெக்டிஃபை பண்ணிடுறேன்னு பண்ணிடக்கூடாது. இது என்னுடைய கேள்வி, எனக்கு தெரியுமா பந்தம்னா என்னன்னு அக்ஷர தெளிவாக. இது பந்தம், இது பந்தம் இல்லை. குழந்தை படுத்தரிச்சு வருதே ஆத்திரம் பலார்னு கையால் அடிக்கிறோமே, அது பந்தமா? பந்தம் இல்லையா? இது மாதிரி தெளிவாக இதுதான் பந்தம், இது பந்தம் இல்லை அப்படின்னு உனக்கு தெரியறதா? அந்த மாதிரி எனக்கு தெரியுமா அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியும் நான் என்னுடைய கேள்வியை ஆக்கணும். என்னுடைய கேள்வி நான் ஆக்கிட்டேன் அப்படின்னாக்க நான் கேட்பதற்கு குரு பதில் சொல்கிற மாதிரி அமை. நீங்கள் அந்த கேள்வியை கேட்டாலே ஒழிய இங்கே சொல்லப்படுற பதில் உங்களுக்கு அறிவாகாது. புரியுறதா? கண்டிஷன். இந்த கேள்வி வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வரைச்சே கோணாம பந்தகா நம்ம கேள்வியாக இருக்கணும். கோணாம பந்தகா, கோணாம பந்தா. இப்போ எங்கடா போயிட்டு இருக்கு? விவேகச்சூடாமணி கோணாம பந்தகாவில் இருக்கோம் நாங்கள். அப்படி ஃபுல்லாக சொல்லணும். பந்தத்தில் இருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. என்ன பந்தம் போகிறதுக்கு தானே விவேகச்சூடாமணி போனால் அங்கேயும் இல்லை, பந்தம்ன்ற டாப்பிக்கில் இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். அப்போது இங்கே சங்கராச்சாரியார் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த 7 கேள்வி கேட்டானாலே முடிஞ்சு போச்சுன்றாரு. கிருத்த கிருத்தியோசின்றாரு, யூ ஆர் லிபரேட்டட் அப்படின்றார். வித்தவுட்டில் டிக்கெட்டில் வாங்கி ஏறிட்டான், வித்தவுட்டில் ஏறிட்டான். ஒரு இமேஜின் பண்ணுங்களேன், வித்தவுட்டில் பிளேனில் ஏறிட்டா என்ன ஆகும்? இறக்கி விட முடியாதுல்ல. வித்தவுட்டில் தான்டா வந்தேன், எப்படி அதான் இறக்கி விட மாட்டாங்களே, அதனால வித்தவுட்டில் வந்தேன்னு சொல்லுவான். இது அந்த மாதிரி. இது நமக்கு யோகியதை இல்லைனாலும் இன்னும் ஞானம் ஆகலைனாலும் இந்த கேள்வி நமக்கு வந்துடுத்து அப்படின்னா that means the very question is the inception of your liberation. உங்களுடைய மோட்ச சாம்ராஜ்யத்தினுடைய கதவு இன்று இந்த கேள்வியினால் திறக்கப்பட்டது. நானும் தொழிலை மாற்றிக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்ற? தே குலம் பாவித்தம், உன்னுடைய குலமானது வந்து புண்ணியம் அடைஞ்சது. நீ எந்த குலத்தில் வேணால் பிறந்திருக்கலாம். இந்த கேள்வியை கேட்டுட்டல்ல, உன்னுடைய 7 தலைமுறை வந்து ஆசீர்வதிக்கப்பட்டது, புனிதமாக்கப்பட்டது. யார் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் தீர்ந்து போயிடும் அப்படி சொல்கிறார். ஸோ இந்த கேள்வியை ஃபர்தராக அவர் எப்படி அப்ரிஷியேட் பண்ணி ஃபர்தராக எப்படி ஆன்சரை ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதஃ பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.